மனதினுடைய சக்தி வாய்ந்த நிலையிலே நாம் எது நினைத்தாலும் நடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தெய்வீக தன்மையோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நிலையிலே அருட்தந்தை அவர்களுடைய தற்சோதனை பயிற்சிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். புதிதாக சில அன்பர்கள் இணைந்திருப்பதால் இந்த வாரம் ஒரு 3 நாட்களுக்கு நாம் அந்த பாஸ்வேர்ட் என்கின்ற எண்ணை பயன்படுத்த வேண்டாம் என்று கருதி இருக்கிறோம். எனவே அந்த 3 நாட்களுக்கு நீங்கள் புதிய அன்பர்களை இணைப்பதற்கு ஒரு முயற்சி எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் எவ்வளவு பேர் இணைந்தாலும் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் ஒன்றுதான். அருட்தந்தை அவர்கள் சொல்வது போல ஒருவருக்கு கொடுத்தாலும் பிரம்ம ஞானம்தான், 1000 பேருக்கு கொடுத்தாலும் பிரம்ம ஞானம்தான். அதிகப்படியான அன்பர்களுக்கு இதன் பயன் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது ஊர்கூடி தேரிழுக்கக்கூடிய நிகழ்வு. நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் இந்த வேதாத்திரியத்தை உலகம் முழுக்க மலரச் செய்ய முடியும், அனைவருக்கும் ஆன்ம உயர்வை கொடுக்க முடியும் என்பதால் இந்த 3 நாட்கள் அன்பர்கள் தொடர்ந்து குரு காணிக்கையில் இறை உள்ளங்களை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொண்டு, புதிதாக வந்திருக்கின்ற அன்பர்களுக்கு சென்ற வகுப்பு 20 தேதி நடைபெற்ற தற்சோதனை வகுப்பினுடைய சிந்தனையை நாம் உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலே பதிவிட்டிருக்கின்றோம். அந்த பதிவை நீங்கள் 1-2 முறை முழுமையாக கேட்டு அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்கள் பேசப்பட்ட உரை, அதை திரும்ப திரும்ப நம்மால் இங்கே பதிவிக்க முடியாது. குறுகிய காலம் இருப்பதால் 20 தேதியினுடைய தற்சோதனையினுடைய உரையை நாங்கள் மீண்டும் நமது குழுவிலே பதிவிடுகிறோம். தேவையுள்ள அன்பர்கள் மட்டும் அதை பதிவிறக்கம் செய்து ஒருமுறை மன அமைதியோடு முழுமையாக கேட்டு அந்த சென்ற வகுப்பை பற்றிய தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகுப்பை பற்றிய தெளிவு இல்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து தற்சோதனை செய்வதற்கு ஒரு ஊன்றுகோல் அற்றுப்போக வாய்ப்பிருக்கிறது. சரி, நாம் சென்ற வகுப்பிலே பார்த்த விஷயங்கள் மனவளக்கலையினுடைய 4 அங்கங்களிலே ஒரு உயர்ந்த நிலையான தற்சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதில் முதலாவதான தற்சோதனையாக நேர மேலாண்மையை நாம் அட்டவணைப்படுத்தி இருக்கிறோம். காலை முதல் மாலை வரை நாம் செய்யக்கூடிய பணிகளை, கடமைகளை முழுமையாக நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்து அட்டவணைப்படுத்தி இருக்கிறோம். எந்த அளவிற்கு இந்த அட்டவணையை நாம் நுணுகி சென்றிருக்கிறோமோ அந்த அளவுக்கு இறை உணர்வும் வாழ்வில் வெற்றியும் நம் அருகிலே அமையும் என்பது திண்ணம். மாலை இரவு 8:30 மணிக்கு அனைவரும் தற்சோதனையில் அமருமாறு அன்று வேண்டுகோள் விடுத்திருந்தோம். எவ்வளவு அன்பர்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்பது நாம் நேரடியாக பார்க்க இயலாது. ஒவ்வொரு கணமும் இறையும் குருவும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற தன்மையை சென்ற வகுப்பில் கூறியிருந்தோம், நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். எனவே உள்ளே வந்துவிட்டோம். சொல்கின்ற செயல்களை ஒரு 24 நாட்களுக்கு தொடர்ந்து கடைபிடிப்போம் என்கின்ற ஒரு உறுதுணையோடு இருப்போம். இன்று 4வது நாள். முழுமையாக கடைபிடிக்கும் பொழுது முழுமையான வெற்றி ஏற்படும்.
அருட்தந்தையவருடைய சிந்தனை குறுகிய காலத்தில் நம்மை இறையுணர்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய வல்லமை கொண்ட சக்தி வாய்ந்த சிந்தனை. அதை செயல்படுத்தும் போது மட்டுமே வெற்றி ஏற்படும் என்பதை மீண்டும் பதிவித்து, அனைவரும் நேர மேலாண்மை அட்டவணையை சிறப்பாக போட்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். 2 நாட்களாக அதை கடைபிடித்தும் இருப்போம். 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் அதை பரிசோதனைக்கு உட்படுத்தி நாம் எந்தெந்த இடத்திலே நேரத்தை வீணாக்குகின்றோம், எவ்வாறு அதை நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நீங்கள் உங்களுக்குள்ளாவே உள்ளுணர்வாக பெற்றிருப்பீர்கள். நிறைய நேரங்கள் நாம் திட்டமிடாத காரணத்தினால் வீணாகி இருப்பதை உணர்ந்திருப்போம். இப்பொழுது அதையெல்லாம் சரியாக திட்டமிட்டு கிடைத்தற்கரிய இந்த வாழ்க்கையை, கிடைத்தற்கரிய இந்த வாய்ப்பை நாம் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக நாம் இப்பொழுது இணைந்திருக்கின்ற பயிற்சி நேரடி பயிற்சி அல்ல. நாம் நேர் அலையின் மூலம், வான்காந்த அலையின் மூலம் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களிலே இந்த தொடர்பு துண்டிக்கப்படலாம். அது இயற்கையின் இறையின் வசம் உள்ளது. எனவே அன்பர்கள், என்ன நிகழ்ந்தாலும் அந்த அமைதியான மனோநிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு நாள் நம் இணைப்பே கிடைக்கவில்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் 12 மணியிலிருந்து 1:30 வரை நீங்களாகவே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து அந்த இடத்திலே தவத்தையும் தற்சோதனையும் செய்துவிட வேண்டியதுதான். இன்று இறை நமக்கு இதை கொடுத்திருக்கின்றது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா அவர்கள், நான் யார் பேசும் பொழுதும் நேரலையில் துண்டிப்பு நிகழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் மனம் சற்றும் பதட்டப்படாமல் அமைதியாக என்ன நிகழ்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு நாம் வந்துவிட வேண்டும். இது முதலாவதாக வேண்டுகோள். பதட்டப்பட்டு SMS அனுப்புவது, சேட் பண்ணுவது, இதெல்லாம் தேவையில்லாத செயலாக இருக்கிறது. அதனால் அமைதியை காப்போம். அனைவரும் டைரியும் பேனாவும் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். புதிய அன்பர்கள் இல்லாமல் இருந்தால் எடுத்துக்கொள்ளவும். ஒரு டைரி, ஒரு பேனா ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தற்சோதனை நீங்கள் சற்றே எழுதிக் கொள்வதும் மிக சிறப்பாக இருக்கும். தற்சோதனை என்றால் என்ன என்பதற்கு அருட்தந்தை அவர்கள் ஒரு 4 வரிகளிலே விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாம் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது அனைத்து தற்சோதனை பயிற்சிகளுக்கும் அடிப்படையாக அந்த பயிற்சி அமைந்திருப்பதை நீங்கள் உணர முடியும். அதாவது, அனைத்து தற்சோதனை பயிற்சிகளுக்கும் அடிப்படையான ஒரு அஸ்திவாரம் என்று சொல்லலாம். அதை இப்பொழுது நாம் எழுதி கொள்ளலாம். தற்சோதனை, அதனுடைய முதல் செயல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தன்னை பற்றி சிந்தித்தல். எழுதி கொள்வோம். உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் பரவாயில்லை, தன்னை பற்றி சிந்தித்தல் என்பதை எழுதிக் கொள்ளலாம். 2வது, தன் நிறை குறைகளை உணர்தல். தன் நிறை குறைகளை உணர்தல். 3வது, திருத்தம் பெற வழிவகுத்தல். திருத்தம் பெற வழிவகுத்தல். 4வது, வகுத்த வழியில்
வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டுதல். வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டுதல், இந்த நான்கும் தான் அகத்தாய்வுக்கான அடிப்படை. மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன், தன்னை பற்றி சிந்தித்தல், தன் நிறை குறைகளை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டுதல், இதுதான் அகத்தாய்வு. அகத்தாய்வு சரி. இதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்துக்குவோம், நாம் எங்கெல்லாம் சிந்திக்கின்றோமோ அங்கெல்லாம் நமக்கு அதை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு அறிவானது நமக்கு கிடைக்கும். சிந்தனையினுடைய நோக்கமே அறிவை பெறுவதுதான். அறிவு என்ன செய்யும் என்றால் நம் துன்பத்தை நீக்கும். சரி, இப்போ உங்களை பற்றி சிந்திங்க. அந்த நோட்ல இப்ப நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு அத ஒன்னு எழுதிக்கோங்க. உடல், உடல் இருக்கு, உடலை பற்றி சிந்திக்கணும். தன்னைனா, தன்னைனா எதை பற்றி சிந்திப்பது? முதல்ல உடல், அப்புறம் மனம். இந்த ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உடலுக்கும் மனதுக்கும் உள்ள எல்லா விஷயங்களும் அடங்கும். நீங்க நன்றாக யோசிச்சு பார்த்தா நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இரண்டே விஷயம்தான் இருக்கிறது, ஒன்று உடல், இன்னொன்று மனம். இந்த இரண்டையும் சரி பண்ணிட்டா உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்துணை விஷயங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும். இதை நம்ம ஆழமா புரிந்து கொண்டால் நன்று. சரி, இப்ப உங்க உடல்ல என்னென்ன வல்லம் பிரச்சனை, நிறை குறைகளை உணரணும். நம்ம அதிகபட்சமாக குறைகளையே பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறி இருக்கிற காரணத்தினால் இன்னைக்கு குறையை பற்றி சொல்லணும்னா டக்கு 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 டக்குன்னு சொல்லிடுவோம். இவங்க இப்படி, அவங்க இப்படி, அவங்க கிட்ட அது, இவங்க கிட்ட இது, அப்படி சொல்லிடுவோம். ஆனா நிறைகள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஸ்டக் ஆயிடுவோம். இது வந்து இயல்பு. அதனால நீங்க உங்க உடல்ல என்னென்னவெல்லாம் பிரச்சனை இருக்கோ எழுதுங்க. உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் டைம் கொடுக்குறேன். எப்படி எழுதணும்னா, சும்மா எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்கு, அப்படி மேலோட்டமா இல்லாம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே கவனிச்சு பாருங்க. தலைமுடி அது ஏதாவது கொட்டுதா, இல்ல இயல்பான நிறத்திற்கு மாறா, வெள்ளை நிறமாக மாறி இருக்கா? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மாறலாம், ஆனா சின்ன வயசுல மாறக்கூடாது, அது உடல்ல ஒரு தொந்தரவு தான். அதே போல தலைக்கு உள்ள தலைவலி இருக்கா, தலை பாரமா இருக்கா, அப்படி அப்படியே கீழே வாங்க. ரிலாக்ஸேஷன்ல கீழே இருந்து மேல வர்ற மாதிரி மேல இருந்து கீழே அப்படியே வாங்க. கண்கள் ஏதாவது சிரமம் இருக்கா, கண் எரிச்சல் இருக்கா, மூக்குல சளி உணர்வு இருக்கா, அடைப்பு இருக்கா, நாக்குல உணரக்கூடிய தன்மை சரியா இருக்கா, வாய்ப்புனுக்கு இது நம்மளுக்கு வருமா, உதட்டுல வெடிப்பு வருமா, காதுகள் ஏதாவது பெயின் வருமா, கழுத்து பகுதி நன்றாக இருக்கிறதா, இல்ல கழுத்து வலி வருமா, ஷோல்டர், கைகள், அப்படி ஒவ்வொன்றும் அப்படியே நீங்க கவனிச்சுட்டே வந்து நம்முடைய ப்ராப்ளத்தெல்லாம் எழுதணும். கை மறந்து போகுமா, கைகள் ஏதாவது ஜாயின்கள்ல பெயின் வருதா, அதுக்கில மார்பக பகுதி, இருதயம், நுரையீரல், சுவாச பிரச்சனைகள், படபடப்பு, அது கூட எழுதலாம், அப்நார்மலா படபடப்பு வரும். அது கீழே ஒரு மிகப்பெரிய பகுதி இருக்கு, எல்லாருக்கும் அங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிறு தான் உயிர்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் சரியாயிருச்சுன்னா எல்லா சிஸ்டம் மேக்சிமம் சரி ஆகும். அங்க பாருங்க,
இறைப்பை ப்ராப்பரா இருக்கா, நல்லா டைஜஷன் பண்ணுதா, இல்ல தேவையில்லாத ஏப்பம் அஜீரணம் ஏதாவது நடக்கா? அதுல இருந்து அப்படியே உள்ள உங்களுக்கு தெரியும் எல்லாமே, நீங்க ஒரு அனலைஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், மலச்சிக்கல் இருக்கா? காலையில எழுந்து ஒரு 15 நிமிஷம் அதிகபட்சம் உங்க மலம் உங்க உடல்ல இருந்து வெளியே போயிடணும். அதை பற்றி ஆரோக்கிய வாழ்வியல்ல நாளைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுக்கிறோம். இப்போதைக்கு இதை நோட் பண்ணுங்க. மோஷன் ப்ராப்ளம் இருக்கா? மோஷன் கிளியரா போகுதா? அங்க போய் ரொம்ப நேரம் எடுத்துக்குதா உடல்ல இருந்து கழிவு வெளியேறுவதற்கு? யூரின் முறையாக செல்கிறதா? அதில் ஏதாவது வலி உணர்வு தென்படுகிறதா? இடுப்பு சார்ந்த வலிகள் ஏதாவது இருக்கிறதா? முதுகுத்தண்டில் ஏதாவது வலி பெயின் இருக்கா வண்டியில போறப்ப? தொடைப்பகுதிகள், முழங்கால்கள், கணுக்கால், பாதங்கள், பாத விரல்கள் எல்லாம் ஒரு ஸ்கேன் பண்ணி என்னென்னவெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எழுதுங்க. இப்பவே எழுதிடணும், நான் அப்புறமா எழுதிக்கிறேன் சார் அப்படின்னு தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. தெளிவா எழுதிருங்க, ஏன்னா மனசு சொல்லும் சரி இரு அப்புறமா யோசிச்சு எழுதுவோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறமா எழுதவே மாட்டோம் நம்ம. இன்னைக்கு இது ஒண்ணு பண்ணா கூட போதும், நீங்க தெளிவா எழுதுங்க. சிலருக்கு அந்த சீசன் டைம்ல தொந்தரவு வரும், வெயில் வந்தா வாய்ப்புன்னு வரும், அல்சர் வரும், அப்படி என்ன இருக்கோ அதையும் நோட் பண்ணி வைங்க. அதாவது அது ஒரு ஒரு ஸ்டார் போட்டு நோட் பண்ணி வைங்க. பாதங்கால வெடிப்பு, இன்னும் 2 நிமிஷம் நான் டைம் கொடுக்குறேன், நான் பேச மாட்டேன், நீங்க எழுது. வாழ்க வளமுடன். எல்லாமே எழுதியிருப்பீங்கன்னு நம்புறோம். சரி, இதற்கு தீர்வு நம்மளுக்கு வேணும். ஏன்னா இறை உணர்வுக்கு போகணும்னா, நான் தத்துவ விளக்கம் அதிகமா சொல்ல விரும்பல, ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். உடல் நலம் இன்றி இறை உணர்வோ மகிழ்ச்சியான வாழ்வோ இந்த உலகத்தினுடைய இன்பங்களினுடைய அனுபவிப்போ எதுவுமே நடக்காது. ஃபர்ஸ்ட் திங்க் வந்து உடல் நலம்தான். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும்,
உடல் நலத்தை விட்டுட்டு எதை பிடிக்கணும்னாலும் அது வீண் தான். அப்ப ஃபர்ஸ்ட் படி இதுதான். இதை சரி பண்ணாம நாம தியானம் பண்ணுவதோ காயகல்பம் செய்வதோ இன்னும் என்ன பிரயத்தனம் பண்ணுவதும் பெரிய பயன் இருக்காது. அதனால இதை நம்ம சரி பண்ணணும். இதுதான் உங்களுக்கு இப்ப உடல் நலமாக இருந்தால்தான் நாம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நீங்க பிறந்ததிலிருந்து இன்று வரை எதன் மூலமா சந்தோஷமா இருக்கிறோம்னு கொஞ்சம் சிந்திங்க. பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் எப்படி எப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்கன்னு ஒரு ஒரு நிமிஷம் சிந்திங்க. கண்ண மூடி சிந்திங்க. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி எப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்தோம் பாருங்க. ஒன்னு பார்த்து சந்தோஷமா இருந்திருப்போம். இந்த கண்கள் மூலமாக பார்த்து சந்தோஷமா இருந்திருப்போம். இல்லைன்னா இந்த காதுகள் மூலமாக கேட்டு சந்தோஷமா இருந்திருப்போம். அது சினிமா பாடலா இருக்கட்டும், தெய்வீக இசையா இருக்கட்டும், சொற்பொழிவா இருக்கட்டும், பிறருடைய பேசக்கூடிய பேச்சா இருக்கட்டும், காதுதான். நல்ல வாசனைகளை நுகர்ந்து சந்தோஷமா இருந்திருப்போம் மூக்கின் வழியாக. நல்ல உணவுகளை சுவைத்து நாவின் மூலமாக சந்தோஷத்தை அனுபவித்திருக்கும். நல்ல சொற்களை பேசி அதன் மூலமாக சந்தோஷம் அனுபவித்திருக்கிறோம். இந்த தோளின் மூலமாக நல்ல உணர்வுகளை பெற்று சந்தோஷமாக இருந்திருக்கிறோம். நம் மனம் என்கின்ற சிந்தனையின் மூலமாக மூளையிலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்களின் மூலமாக மகிழ்ச்சியாக இருந்தது. இதை தவிர வேற ஏதாவது இன்பம் பிறப்பிலிருந்து இன்று வரை நிகழ்ந்திருக்கான்னு கேட்டா இல்லை. அப்போ ஒரு முடிவுக்கு வரணும், பிறந்ததிலிருந்து இன்று வரை இன்பத்தை கொடுப்பதற்கான அடிப்படை காரணி இந்த உடல்தான். ஒரு முடிவுக்கு வரணும். சரி, இனிமேல் எத்தனை ஆண்டுகள் காலம் வாழ்ந்தாலும் இன்பத்தை கொடுப்பதற்கான காரணியாக இருக்க போவதும் இந்த உடல்தான். இந்த உடல் நலம் என்ற ஒன்று மட்டும் இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கையில் நம்முடைய இன்பத்தை நாம் முழுமையாக துளைத்து விடுவோம். சிந்திங்க. தற்சோதனை சிந்திப்பதற்கு இந்த உடல் நலம்னு ஒண்ணு மட்டும் இல்லைன்னா எந்த பொருள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்துல? உலகின் எந்த உணவை உண்டாலும், எவ்வளவு ஆயிரம் பணம் கொடுத்து நாம் உண்டாலும், நம்முடைய நாக்கின் மூலமாகத்தான் அதை சுவைக்க முடியும். உடல் நல்லா இருந்தா தான் அந்த சுவை. எவ்வளவு ஆயிரம் லட்சத்திற்கு நீங்க டிவி வாங்கினாலும் இந்த கண்கள் இருந்தா தான் பார்க்க முடியும். அமெரிக்காவே நீங்க போனாலும் இந்த கண்ணுல தான் பார்க்கணும். நம்ம கண்ணு தான் உலகத்தையே பார்த்து ரசிக்கக்கூடிய கண். அப்படி ஒவ்வொன்றையும் நீங்க யோசித்து சிந்தித்து இந்த பிறவியிலே இந்த உலக இன்பத்தையும் உலகம் கடந்த மெய்ப்பொருள் இன்பத்தையும் உணர்வதற்கு இந்த உடல்தான் முக்கிய கருவி அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். நேற்றைய சொற்பொழிவுல மிக அற்புதமாக பாஸ்கர் ஐயா அவர்கள் ஒரு சிறு தற்சோதனை கொடுத்தாங்க. இந்த உடலாக இருப்பது இறை நிலையே, இறையே எனது உடலாக மாறி நிற்கின்றது,
இறையே எனது உயிராக மாறி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு தெய்வீக சிந்தனை. அந்த தன்மையில நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் சிந்திக்கணும். நாம ஆன்மா என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த உடல் உங்களுடையது. எந்த அளவிற்கு உங்களுடைய வாகனத்தை நன்றாக வைத்துக் கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கும். இறை உணர்வுக்கான பயணத்தில் வாகனம் நம்முடைய உடல்தான். அருட்தந்தை அவர்கள் கவலை ஒழித்தல் பயிற்சியிலே உடனடியாக தீர்க்க வேண்டிய விஷயத்தில் முதலாவதாக சொன்ன விஷயம் நோய். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அது இருந்தா எதையுமே நம்மால் செய்ய முடியாது. உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கைக்கும் இறை உணர்வுக்கும். சரி, அதெல்லாம் எழுதியிருக்கீங்க இல்லையா? சரி, இப்ப நீங்களா சிந்திக்கணும். இந்த உடல் பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? அதுதான் இப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் எழுதியிருக்கீங்க இல்லையா, அதைய ஒரு கோடு போட்டுட்டு முதல்ல வந்து பிரச்சனை, ரெண்டாவது வந்து காரணம், மூணாவது வந்து தீர்வு. நீங்க தான் எழுதணும். ஏன்னா நான் அடிக்கடி கூறுவது என்னன்னா, நம்ம கிட்டயே இறைவனும் இருக்காங்க குருவும் இருக்காங்க. பிரச்சனையை கிரியேட் பண்ணது அவங்க தான், சொல்யூஷன் கொடுக்க போறது அவங்க தான். அதனால புத்தர் வழியில யாரு முடிச்சு போட்டாங்களோ அவங்க தான் அவுக்கணும். அடுத்தவங்கிட்ட கொண்டு போய் முடிச்சு அவங்கிருங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் இழுத்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்க சுருக்கு எச்சா போயிடும், அவுக்கவே முடியாம போயிடும். அதனால உங்க பிரச்சனைக்கு உங்ககிட்டயே தீர்வு இருக்கு. நீங்க உட்கார்ந்து கேட்டா போதும், உள்ள இருக்கிற இறையும் குருவும் தானா சொல்லுவாங்க. சில ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளலாம், வேண்டாம் என்று சொல்லல. முடியாததுக்கு அடுத்தவங்க கிட்ட போலாம், நம்மளால முடிஞ்சது நாமளே செஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படி சிந்திங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் ஒன்னு மட்டும் சொல்றேன். இப்ப உடல் சோர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலருக்கு அப்படி இருக்கலாம், உடல் சோர்வு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சிந்திச்சா பல காரணம் இருக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க எப்பவுமே ஒரு 10:30 11 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எந்திரிக்கிற வழக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது போதுமா அப்படின்னு கேட்டா உடம்புக்கு 11 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எந்திரிச்சா போதாது, சத்தியமா போதாது. அப்போ என்னுடைய தூக்கம் குறைவா இருக்கிறதுனால அதுதான் காரணம், எனக்கு உடல் சோர்வு வருது. அல்லது உழைப்பு என்கிட்ட ஒரு 12 மணி நேரம் அதிகமா இருக்கு அப்படின்னா இதனால எனக்கு சோர்வு வருது. அப்படி என்ன ரீசன் இருக்குங்கிறத நீங்களா அனலைஸ் பண்ணுங்க. அதை பத்தி வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆனா இப்ப நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். அப்படியே பண்ணுங்க. காரணம் எழுதிட்டு தீர்வையும் நீங்க எழுதணும். மூணாவது என்ன சொன்னேன், தீர்வு எழுதணும். உடல் சோர்வு, நான் வந்து தூக்கம் குறைவா இருக்கிறது காரணம். மூணாவது தீர்வுல என்ன எழுதணும்னா, நான் குறைந்தது 6 மணி நேரமாவது தூங்குவேன் அல்லது 7 மணி நேரமாவது தூங்குவேன் அப்படிங்கறது தீர்வா எழுதுங்க. அப்படியே ஒவ்வொரு பிரச்சனையும் எழுதிட்டு வாங்க. நான் ஒரு 3 நிமிடம் டைம் கொடுக்குறேன். எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? யாரோ ஒருத்தங்க மட்டும் சவுண்ட் இல்லைன்னு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு சிலரோட டவர் ப்ராப்ளத்தால அவங்களுக்கு கேட்காம போகலாம். கவிதா அம்மா அன்மியூட் கொடுங்க. அமர் ஜோதி, கவிதா அம்மா அன்மியூட் கொடுங்க.
ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? நான் கேக்குதுங்க ஐயா, ஃபர்ஸ்ட் இருந்து கேட்டதற்கு. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. யாராவது ரொம்ப கேட்கலைன்னா எனக்கு மெசேஜ் போடுங்க சேட்ல. சரிங்க ஐயா, சரி. நன்றி, நன்றி. வாழ்க. சரி, இப்ப உங்களோட பிரச்சனைகள் எழுதியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் பயிற்சி பண்ற அன்பர்களா இருந்தா ஒரு அஞ்சாறு பிரச்சனை இருக்கும். பயிற்சி ரெகுலரா பண்ணாதவங்கன்னா ஒரு 15 பிரச்சனை இருக்கும். நீங்க எழுதணும். எழுதி அதற்கு என்ன காரணம்ங்கிறத இப்போ தற்சோதனை பண்றீங்க. நீங்க உங்களை பற்றி சிந்திக்கிறீங்க. உங்களுடைய நிறை குறைகளை உடலை மட்டும் எடுத்து நம்ம எழுதியிருக்கிறோம். திருத்தம் பெற வழிவகுக்கிறோம். அதான் மூன்றாவது ஸ்டெப். இது என்ன காரணம், சரி நான் என்ன பண்ண போறேன், தூக்கம் கம்மியா இருக்கா, சாப்பாடு சரியில்லாம இருக்கா, உழைப்பு சரியா இல்லாம இருக்கா, டிவி செல்போன் கீது அதிகமா பாக்குறனா, உணவுல கொஞ்சம் ஏதாவது பழங்கள் எல்லாம் சேர்த்துறனா, இல்ல வெறும் வெள்ளை அரிசியவே அதிகமா சாப்பிடறனா. ஏன்னா மலச்சிக்கலுக்கு அது முக்கியமான காரணம். உங்களுக்கு தெரிந்த தீர்வுகள் எழுதிட்டே வாங்க. அது 100% பர்ஃபெக்டா இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனா உங்களோட பிரச்சனை என்னன்னு நீங்க கண்டுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் எழுத சொன்னேன். இந்த காரணத்தை நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா ஒரு 2-3 விஷயம்தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணமா இருக்கும். ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணக்கூடிய 2-3 தப்பு இருக்கும் பாருங்க, இதற்கெல்லாம் தீர்வு உங்களுக்கு வரக்கூடிய வகுப்புகளில் முழு நிரந்தர தீர்வுக்கான விஷயம் சொல்லப்படும். இப்போதைக்கு உங்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்றபடி தீர்வு எழுதிக்கோங்க. இதுலயே மேக்சிமம் நீங்க சரியாயிரலாம். சரி, எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்க அனலைஸ் பண்ணலாம். இந்த காரணத்துல பாத்தீங்கன்னா என் அறிவுக்கு எட்டி ஒரு அதிகபட்சம் ஒரு 2-3 விஷயம்தான் நம்மளுடைய இத்தனை பிரச்சனைக்கும் காரணமா இருக்கும். அப்ப அதற்கான தீர்வை நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரே ஒரு தீர்வை மட்டும் நான் முக்கியமா சொல்றேன். அது வந்து சங்கல்பமா இன்னைக்கு எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி, முதல் விஷயம் உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி தான் உங்களுக்கே நீங்களே எழுதியிருப்பீங்க. நிறைய பேர் எழுதியிருந்தீங்கன்னா நல்லா யோசிச்சிருந்தோம்னா தெரியும். இந்த உடற்பயிற்சி ஒன்ன நம்ம சரியா செய்தாலே இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதுக்குள்ள ஒரு தீர்வு உள்ள உட்கொண்டிருக்கும். 2வது 5 அளவு முறை.
நம்ம பிரச்சனை எங்க வந்து நிக்கும்னா, நாம இந்த உடற்பயிற்சி கூட செஞ்சு போடுவோம். ஏன்னா நீங்க ஒரு 250 பேர் இணைஞ்சிருக்கீங்கன்னா இதுல அப்படி செய்யாத ஆளுக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒரு 10% இருக்கலாம் உடற்பயிற்சியே செய்யாம அந்த இறையுணர்வை பெறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க நிறைய பேர். அது சாத்தியம் இல்லை. சரி, அந்த விதத்துல இந்த 5 அளவு முறை தான் நமக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கும். நீ பண்ணிருவியா, நீ தூங்கிருவியா, நீ கரெக்டா சாப்பிட்டுருவியா, கம்மியா நிறுத்திடுவியா நீ சாப்பாட்டை, நீ எப்படி நிறுத்திட்டு நான் பாக்குறேன் டேஸ்டா கொடுக்குறேன் அப்படிங்கும். அது நிறைய உங்களை போட்டு சிரமப்படுத்தும். அதுதான் அப்ப அந்த 5 அளவு முறை மற்றும் உடற்பயிற்சி தான் இதற்கு தீர்வாக இருக்கும். நேற்றுக்கே நான் இந்த விஷயத்த உங்களுக்கு கொடுத்தேன் வீட்டு பாடமாக, ஹோம்ஒர்க்காக. ஆனா எவ்வளவு பேர் செய்திருப்பீங்கன்னு தெரியல. நேற்றுக்கு வேற யோகா டேவா, ஃபுல்லா 24 hours யோகாலேயே இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால செய்யறதுக்கான நேரம் கொஞ்சம் இல்லாம இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்லல. அதனால நீங்க செய்யாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு சூழல் இருக்கு. இருந்தாலும் எப்படி நான் விளக்கல இல்லையா, அதனால இன்னைக்கு விளக்கி சொல்லியிருக்கேன். சரி, நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதுக்கு வந்து அதிக நேரம் நாளைக்கு இங்க கொடுக்க மாட்டேன். நீங்களா இன்னைக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கி நாளைக்கு வர்ற வரைக்கும் அது உங்க மனசுலயே வச்சு அதைய யோசிச்சுட்டே வரணும். அது என்னன்னா, உங்க மனதில் இருக்கிற பிரச்சனை. ஏன்னா இது கொஞ்ச நேரத்தை கொடுத்தா எழுத முடியாது, ஒரு 1.5 hours கொடுக்கணும். ஏன்னா அவ்வளவு இருக்கு, எல்லாத்தையுமே எழுதணும். கோபம், பொறாமை, கவலைன்னு மேலோட்டமா எழுதிடாம நுணுகி நுணுகி பார்த்து எல்லாவற்றையும், உங்க மனதில் என்னென்னவெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தடைப்படுத்துதோ அதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், எழுதிட்டு வரணும். இது வந்து நாளைத்த ஹோம்ஒர்க். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதையெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வாய்ப்பு இருந்தா அதுக்கு காரணத்தையும் தீர்வையும் எழுதிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா காலம் வந்து ஒரு குறுகிய காலம், 24 hours 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது, ஒரு 36 மணி நேரத்துல நம்ம மாற்றத்திற்கு வரணும்னா நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஓய்வு நேரத்துல ஒரு 1.5 hours ஒதுக்கி உட்கார்ந்து அந்த மனம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் உடனே தீர்வுக்கு வந்துடணும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. நாளைக்கே நான் வந்து பர்ஃபெக்டா 5 அளவு முறை கடைபிடிச்சிடணும் சார் அப்படி தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல தானா அது நிகழும். அப்ப நீங்க அதை புடிச்சுக்கலாம். இப்ப என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம், தன் நிறை குறைகளை உணர்ந்திருக்கிறோம், திருத்தம் பெற வழிவகுத்து இருக்கிறோம். அந்த 4வது வகுத்த வழியில் வாழணும்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் பிரயத்தனம் வேணும். அதை நான் போக போக ஒவ்வொன்றா பார்த்துருவோம். சரி, அந்த விதத்துல இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். இப்போது ஒரு சங்கல்பம் மட்டும் எடுத்துக்கொள்வோம். நான் தினம்தோறும் உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்வேன். அதிக உடல் தொந்தரவு இருந்ததுன்னா 2 முறை கூட நீங்க உடற்பயிற்சி செய்து கொள்ளலாம், தவறே இல்லை. 2 முறை செஞ்சீங்கன்னா அப்படியே அவ்வளவு சீக்கிரமா உங்க உடல் அப்படியே தெய்வீகத்தன்மைக்கு வந்துடும். அதே போல 5 அளவு முறையை கடைபிடிப்பேன் அப்படிங்கிறதையும் ஆழமான சங்கல்பமா போட்டுக்கோ. நான் தினம்தோறும் உடற்பயிற்சி முறையாக செய்வேன், 5 அளவு முறை முறையாக கடைபிடிப்பேன். இதுதான் உங்களுடைய சங்கல்பம். நல்லா மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த சிந்தனையோடு நாம் இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். இப்போ சில அறிவிப்புகள் மட்டும். இன்று மாலை பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்களுடைய ஒரு அவருடைய உரை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம உணர்வுக்குள் வேலை செய்யக்கூடிய உரையை கொடுக்கக்கூடிய பேராசிரியர் அவர். உணர்வுக்குள்ள போய் அது வேலை தாக்கத்தை செய்யும். அவர் அறிவின் பயணம் என்கின்ற தொடர் சொற்பொழிவை ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ஒரு 9 வாரங்களாக. அதில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆழ்ந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த வாரம்
அகத்தின் அழகு முகத்தில் என்கின்ற தத்துவத்திலே ஒரு உச்சபட்ச தத்துவத்தை வெளிப்படுத்துகின்றேன் என்று கூறியிருக்கின்றார்கள். அனைவரும் முழுசா உள்ள வாங்க, உள்ள வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் வந்து நல்லா புரியும். எல்லாருமே இணைஞ்சுக்கோங்க. நீங்க உங்க உங்க குழுல ஈவினிங் ப்ரோக்ராம் போறதா இருந்தா அதை விட்டுட்டு இங்க வர வேண்டாம். ஏன்னா ஒன்று நாள் ஒன்று கிடக்கூடாது. உங்களுடைய தாய் மையமாக இருந்தால் அங்க கவனிங்க. நம்மளோடது யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம், அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஆனா மற்றவங்க வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இந்த 6:30 to 7:30 அந்த ஒரே நேரத்துல நிச்சயமா கலந்துக்கோங்க. ஒரு நல்ல ஆன்ம உயர்வுக்கு அதுலதான் சிந்தனை இருக்கு. அந்த சிந்தனை எடுத்து தான் நம்ம தற்சோதனை ஒவ்வொன்றா நம்ம ஆழமா பண்ண போறோம். அதே போல நாளை மதியம் சரியாக 11:55 வந்துருங்க. இன்னைக்கு ஒரு 80 பேர் வந்து 11:55 மிகச்சரியாக உள்ள இருந்தோம். அப்புறம் 12 அப்படிங்கிறப்போ ஒரு 120 பேர், 12:05 170 பேர், இப்ப 250 பேர் இருக்கும். அப்போ ஏன் காலதாமதம்ங்கிறத நீங்க தற்சோதனைக்கு நீங்க தான் எடுக்கணும். இப்ப 12 மணினா 12 மணின்னு மைண்ட்ல வைக்காதீங்க, நான் நாளைக்கு அதை பத்தி சொல்றேன். 11:30 மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம வகுப்பு வந்து 11:30 அப்படி தாட் போட்டீங்கன்னா உங்க மனசு சரி அப்ப 11:30 போயிடலான்னு ஒரு தாட் வரும். அதை பற்றி நம்ம நேர மேலாண்மை அப்படிங்கிற சிந்தனையில வரக்கூடிய வகுப்புகள் ஆழமா பார்க்கலாம். அதனால அந்த நேர மேலாண்மை மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டா பாருங்க. ரொம்ப அற்புதமா 252 பேர் இணைந்திருக்கிறோம். மிக மிக நன்று. நாளை ஆளுக்கு ஒருவரை இணைப்பதற்கு ஒரு முயற்சி எடுங்க. இறையர்களும் குருவர்களும் நம்முடைய வினைகளை போக்குவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த முயற்சி எடுத்து நாம் அனைவரும் ஒரு 500 பேர் கொண்ட அன்பர்களாக மாறுவதற்கு இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். பிரம்மஞான கவி உலகநல வாழ்த்து பாடியதற்கு பின்பு உங்களுடைய ஐயப்பாடுகளை நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். புதிய அன்பர்கள் உள்ள இருந்தீங்கன்னா அந்த பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்துக்கு அப்புறம் உங்களுக்கான சில அறிவிப்புகள் மட்டும் கொடுக்கறோம். அதனால கொஞ்சம் காத்திருங்க. பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து, பேராசிரியர் காயத்ரி அம்மா அவர்கள்.